முயன்றால் முடியாதில்லை மீளாவிட்டால் உனக்கு இந்த ஏதுமில்லை வணக்கம் ஏற்ற நீங்க எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இசிஏனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இதுல பிஏ கோர்ஸ் இருக்கு, பிடெக் கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு. சோ இந்த மாதிரி இசிஏ எடுத்தவங்களுக்கு கவர்மெண்ட் சைடும் சரி பிரைவேட் சைடும் சரி என்ன மாதிரினா ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பிளஸ் என்ன மாதிரி ஸ்கில்லாம் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி ஜாப்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற சின்ன பேசிக் ஆடு இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து ஆல்ரெடி பி பிடெக்ல இசிஇ படிச்சுட்டு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அல்லது இனிமேல் தான் இசிஇ சூஸ் பண்ண போறோம் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன மாதிரி ஸ்கில்லாம் டெவலப் பண்ணலாம், பிளஸ் எந்த ஏரியால ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இசிஇ எடுக்கிறதுக்கு வந்து மெயின் ரீசனே நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம சாப்ட்வேர் கம்பெனிக்கும் போய்க்கலாம், ஹார்ட் ஒர்க் கம்பெனிக்கும் போய்க்கலாம், அந்த மாதிரி அதாவது ஹார்ட் ஒர்க் கம்பெனி கோர் கம்பெனிக்கு போய்க்கலாம் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. சோ அந்த மாதிரியான ஃபீல்ட்லாம் போகணும் அப்படின்னா என்ன மாதிரி நாலேஜ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஆடு தான் இன்னைக்கு வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து பார்த்தோம்னா இசிஇ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இசிஇனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு சிலபஸ் வைஸால நிறைய கம்ப்யூட்டர் ரிலவென்டான பேப்பர்லாம் வராது, உங்களுக்கு ஒன்னு இல்ல ரெண்டு பேப்பர் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க இசிஇ முடிச்சுட்டு டேரக்டா சாப்ட்வேர் கம்பெனி ட்ரை பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜாப்ல ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் சாப்ட்வேர் கம்பெனில ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து டெக்னாலஜி தொடர்ந்து நல்ல ஒரு குரோத்ல இருக்கனால இசிஇ முடிச்சவங்க சிஎஸ்சி ஐடி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இசிஇ மட்டும் இல்ல ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் இவங்களுக்கு கூட ஐடி கம்பெனில ஜாப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் சிலபஸ் வைஸா இசிஇல கம்ப்யூட்டர் ரிலவென்டான நிறைய பேப்பர் வராது, மேக்ஸிமம் ஒரு ரெண்டு பேப்பர் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல போகணும் அப்படின்னா கண்டிப்பா ஐடி கம்பெனி ட்ரை பண்ணி பாருங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா ஐடி கம்பெனி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலவென்டான டெக்னாலஜில கொஞ்சம் அப்டேட்டடா இருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பா வந்து ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா பேசிக்கா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னது அந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஓரளவு தெரியுது அப்படின்னா கண்டிப்பா ஐடி கம்பெனில ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஜாப் நேச்சர் அப்படின்னு எடுத்தா நீங்க ஈஸியை முடிச்சுட்டு சடனா ஒரு ஐடி கம்பெனிக்கு ஜாப்புக்கு போறீங்க அப்படின்னா ஏன்னா ஐடி கம்பெனி வந்து பார்த்தோம்னா டெக்னிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிலாம் ரொம்ப கம்பெனிஸ் வந்து பாக்கறது இல்ல. அவங்க வந்து கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா, இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேசுறாங்களா, ஆப்டிடியூட் ரவுண்ட்ல வந்து கிளியர் பண்றாங்களா, இதை பேஸ் பண்ணி தான் நிறைய கம்பெனி வந்து ஜாபுக்கு வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தா இப்ப வந்து டெக்னாலஜி தொடர்ந்து குரோத்ல இருக்கனால நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிக அளவுல தேவைப்படுறதுனால உங்களுக்கு எல்லா ஸ்ட்ரீம் முடிச்சவங்களுமே இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே ஐடி கம்பெனில ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நீங்க ஈஸியை முடிச்சுட்டு சாப்ட்வேர் கம்பெனி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு உங்க நாலேஜ அந்த ஃபீல்ட்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. அப்ப வந்து உங்களுக்கு அந்த ஜாப் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அது மட்டும் வந்து பார்த்தா அடுத்தது ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் டெக்னாலஜியில வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா குரோத் குறைஞ்சு அப்படின்னா உங்களுக்கு ஜாப்லெஸ்ஸா போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு சாப்ட்வேர் கம்பெனில வந்து பார்த்தா. சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து இந்த டெக்னாலஜியில கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கீங்க, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா தெரியும் அப்படின்னா அடுத்த பொசிஷன் போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இந்த ஜாப்லெஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு என்ன மாதிரி ஜாபுக்கு போனாலும் அந்த ஃபீல்ட்ல உங்க நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருங்க, முடிஞ்ச அளவுக்கு அப்டேட்டடா இருங்க. நீங்க சாப்ட்வேர் கம்பெனிக்கு போறோம் அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா இந்த ரீசென்ட் டெக்னாலஜி ரிலவென்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐஓடி கிளவுட் கம்ப்யூட்டிங் பிக் டேட்டா டேட்டா அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கோர்ஸ் ஒரு டிப்ளமோ கோர்ஸோ பிஜி டிப்ளமோவோ இல்ல சர்டிபிகேட்டோ கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா காலேஜ் படிக்கும் போதே டிசைட் பண்ணிருங்க என்ன மாதிரி பண்ணலாம், நம்ம சாப்ட்வேர் கம்பெனிக்கு போகலாமா இல்ல கோர் கம்பெனிக்கு போகலாமா அந்த மாதிரி வந்து டிசைட் பண்ணிருங்க. நீங்க சப்போஸ் நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாப்ட்வேர் கம்பெனி தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஎஸ்சி ஐடியை சூஸ் பண்ணிக்கலாம். இசிஇ கூட அது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் உங்களுக்கு. இசிஇ எடுத்தவங்களுக்கு ரெண்டு ஃபீல்டும் கொஞ்சம் சீக்கிரம் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இசிஇ வந்து எடுக்கிறாங்க. சோ இசிஇ முடிச்சு இப்ப சாப்ட்வேர் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் இல்ல இந்த கோர் கம்பெனி ஹார்ட்வேர் ரிலவென்டான ஏதாவது ஒரு கம்பெனி இங்கெல்லாம் ஜாப்புக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபீல்ட் ரிலவென்டா உங்க நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. எம்பெடட் சிஸ்டம் இருக்கு, விஎல்எஸ்ஏ இருக்கு உங்களுக்கு, இதெல்லாம் ஒரு சில தான், இன்னும் நிறைய அட்வான்ஸ்டா நிறைய வந்து பார்த்தா கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு. சோ அந்த மாதிரியான ஃபீல்ட் உங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மெனுபேக்சரிங் பண்ற கம்பெனிலயோ இல்ல இந்த ஹோம் அப்ளிகன்ஸ் எல்லாம் மெனுபேக்சரிங் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஏரியாலயோ இல்ல கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியிலோ, கம்யூனிகேஷன் அந்த டெலிகம்யூனிகேஷன்ல இருந்து மொபைல் கம்யூனிகேஷன் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இப்ப எல்லாம் நிறைய கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் இருக்கு உங்களுக்கு. சோ இந்த மாதிரி இடத்துல ஜாப் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அதிலே நிறைய பிஎஸ்யூ கம்பெனில கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபீல்ட்ல போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சாலரி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், பட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் நாலேஜ் இருக்கு அப்படின்னா அடுத்தது உங்களோட சாலரி க்ரோத் சாப்ட்வேர் கம்பெனியை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிக அளவுலே இருக்கும் உங்களுக்கு. பட் ஸ்டார்டிங் சாலரி சாப்ட்வேர் கம்பெனி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க கோர் கம்பெனில ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்ப சாப்ட்வேர் கம்பெனில ஓரளவு நீங்க இங்கிலீஷ் நல்லா பேசுனீங்க அப்படின்னாவே வந்து ஜாப்க்கு வந்து எடுத்துக்கிறாங்க.
பட் வந்து கோர் கம்பெல்லாம் வந்து பார்த்தா ஸ்கில் இருக்கா, இந்த ஃபீல்ட்ல என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத பேசிக் கான்செப்ட் ரெலவெண்டா நிறைய க்வெஸ்சன் வந்து கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி கோர் கம்பெட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கம்மியான சேலரி இருந்தாலும் நீங்க படிச்சது ரெலவெண்டான ஒர்க்குக்கு போனா ஒரு சாட்டிஸ்ஃபை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நெட்ஒர்க்கிங் ரெலவெண்டான ஃபீல்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த ஃபீல்டில் கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இல்ல நீங்க வந்து பார்த்தா அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வெப் டிசைனிங் அப்படிலாம் வந்து பார்த்தா கேமிங் டெக்னாலஜி அனிமேஷன் இந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கூட அது ரெலவெண்டான டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா அந்த ஃபீல்டில் கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்க ஸ்கில் உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நல்லா அனலைஸ் பண்ணுங்க எந்த ஃபீல்டில் போகலாம், எதுல போனா என்ன மாதிரி டிமாண்ட் இருக்கு, அதுக்கு உங்க ஸ்கில் வந்து சூட் ஆகுமா அப்படிங்கறத பாருங்க. பட் எந்த ஃபீல்டில் போகணாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. ஏனா ஒரு இன்டர்வியூ அப்படி நீங்க போறீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் அவங்க செக் பண்றது என்ன அப்படினு பார்த்தா டெக்னிக்கலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு பாக்கறத விட அவங்க செக் பண்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு, இங்கிலீஷ் ஓரளவு நல்லா பேசுவீங்களா அப்படிங்கறத நிறைய கம்பெனி வந்து செக் பண்றாங்க. சோ முடிஞ்சளவுக்கு உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்க எந்த ஃபீல்டில் போறீங்களோ அதுல வந்து இந்த பேசிக் கான்செப்ட் பிளஸ் டெக்னாலஜியில அப்டேட்டடா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஈஸி முடிச்சவங்களுக்கு நல்ல ஏரியால ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. பட் நீங்க உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல சாப்ட்வேர் கம்பெனியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்ல கோர் கம்பெனியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோர் கம்பெனியை பொறுத்தவரையும் ஸ்டார்டிங் சேலரி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், அடுத்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல நாலேஜ் பேஸ்ல அடுத்தது சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாமா, ஏன்னா ஈஸி முடிச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறாங்க கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாமா, மத்த ஸ்ட்ரீம் கம்பேர் பண்ணும்போது ஈஸி முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் எல்லாம் கவர்மெண்ட்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதிகப்படியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல ரொம்ப கம்மியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அந்த மாதிரி கேக்குறாங்க. இதுலயும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா நீங்க டெக்னிக்கலாவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சிஎஸ்சி முடிச்சவங்க என்ன ஜாப்க்கு அப்ளை பண்றாங்களோ அந்த மாதிரி ஜாப்க்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அந்த மாதிரி வந்து பார்த்தா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தா இன்ஜினியர்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம் உங்களுக்கு. இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா யூபிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்றாங்க. சோ இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் பொறுத்தவரையும் எந்த இன்ஜினியரிங் முடிச்சவங்க என்னால ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத பேசிக் எலிஜிபிள். பட் என்ன அப்படின்னு பார்த்தா மொத்தம் நாலு பேப்பர் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு, இசிஇ ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் சிவில் நாலு பேப்பர் தான் இருக்கும் உங்களுக்கு. சோ நீங்க இசிஇ முடிச்சிருந்தாலும் இசிஇ எடுத்து காலேஜ்ல அதே படிச்சிருந்தாலும் கண்டிப்பா ஈஸியா கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இதுவே மத்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு இந்த நாலு பேப்பர்ல ஒன்னு சூஸ் பண்ணும் அப்படிங்கறனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இசிஇ ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் சிவில் எடுத்தவங்களுக்கு இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்றது கொஞ்சம் ஈஸி தான். பட் காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும், சாலரியும் ஸ்டார்டிங் சாலரி ஒரு 60,000 மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இசிஇ எடுத்தவங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எஸ்எஸ்சியில கனெக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியர் இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா அதாவது ட்ரிபிளி சிவில் மெக்கானிக்கல் இவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணலாம். சோ எஸ்எஸ்சி பொறுத்தவரை நீங்க வந்து ட்ரை பண்ண முடியாது ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம். பட் எஸ்எஸ்சியில போகணும் அப்படின்னா இந்த சிஜிஎல் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ இந்த மாதிரியான எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் டெக்னிக்கல் ஜாப் வந்து இசிஇ முடிச்சவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தா. எஸ்எஸ்சினா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படிமாங்க, நிறைய மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சி ஃபில் பண்ணி தரவங்க தான் இந்த எஸ்எஸ்சி அப்படிமாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல கண்டக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியர் இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா ஒரு 90% மேல எலிஜிபிள் அப்படின்னு டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் சிஎஸ்சி ஐடி இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரிலேட்டட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வேணா இதுக்கு கீழே வர ஐடி ஆபீசருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஈஸி எடுத்தவங்க இந்த மாதிரியான எக்ஸாம் ட்ரை பண்ண முடியாது உங்களால. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பேங்க் ரிலவெண்டான எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேங்க் ரிலவெண்டான எக்ஸாம் அப்படின்னா ஐபிபிஎஸ் அப்படிமாங்க, இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம். உங்களுக்கு கனரா பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரி ஒரு 10-20 பேங்க் அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரியான சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் மூலமா ஃபில் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. சோ இது கீழே கிளர்க் பிஓ எஸ்ஓ இந்த மாதிரி தனித்தனியா வேகன்சி வருது. எஸ்ஓ அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் அப்படிமாங்க, இது கீழே ஐடி ஆபீசர் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கு. சோ ஐடி ஆபீசருக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலவெண்டான பிஇ பிடெக்ல சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் இருக்கு. இதே போஸ்டிங்க்கு இசிஇ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் இருக்கு. சோ நீங்க இசிஇ முடிச்சிருக்கீங்க பேங்க் ரிலவெண்டான ஒரு ஆபீசர் முக்கியமா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இசிஇ எடுத்தவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மொத்தம் 3 ரவுண்ட் இருக்கும், பிரிமிலரி மெயின் ஃபைனல் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு. மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலவெண்டான கொஸ்டின் தான் கேட்பாங்க உங்களுக்கு. பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால படிக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இந்த ஐபிபிஎஸ்லேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆர்ஆர்பி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க, அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க. சோ இந்த எக்ஸாம்க்கு வந்து பார்த்தா ஆபீசர் ஸ்கேல் 1 ஸ்கேல் 2 ஸ்கேல் 3 ஆபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான வேகன்சி எல்லாம் வருது. இதுல ஆபீசர் ஸ்கேல் 2 கீழே வந்து பார்த்தா ஐடி ஆபீசருக்கான வேகன்சி வருது. இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலவெண்டான டிகிரி முடிச்சவங்க, எலக்ட்ரானிக்ஸ் ரிலவெண்டான டிகிரி முடிச்சவங்க, கம்யூனிகேஷன் ரிலவெண்டான டிகிரி முடிச்சவங்க, சோ இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் இருக்கு. சோ நீங்க இசிஇ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரூரல் ஏரியால இருக்க தமிழ்நாடு கிராம பேங்க் கர்நாடக கிராம பேங்க் இந்த மாதிரி இடத்துல போஸ்டிங் வந்து
போடுவாங்க உங்களுக்கு. ஸ்டார்டிங்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கீக்குள்ளான போஸ்டிங் போட்டுவாங்க. ஸ்டார்டிங் சாலே 30,000-40,000 மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான பேங்க் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த மாதிரி ஈஸி முடிச்சவங்க வந்து பார்த்தோம்னா சிஎஸ்சி ரெலவென்டான எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், கவர்மெண்ட் எக்ஸாம். அது மட்டும் இல்லாம இந்த டெக்னிக்கலான எக்ஸாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்க டிபார்ட்மெண்ட் ரெலவென்டான டெக்னிக்கல் எக்ஸாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் வந்து ஈஸி முடிச்சவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிஏபிடெக் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கேட் எக்ஸாம்க்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. சோ ஈஸி முடிச்சு கேட் எக்ஸாம் எழுதலாம். ஈஸிக்கு தனியா பேப்பரே இருக்கு கேட்ல வந்து பார்த்தோம்னா. சோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிஎஸ்யு கம்பெனில நிறைய ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட் எக்ஸாம் எழுதுனால ஹையர் ஸ்டடிஸ் மட்டும் தான் பண்ண முடியும், டாப் லெவல் காலேஜில் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. உங்களுக்கு டாப் லெவல் ஐஐடி என்ஐடில அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கேட் ஸ்கோரை யூஸ் பண்ணி நிறைய பிஎஸ்யு கம்பெனி உங்களுக்கு, பிஎஸ்யூனா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிமாங்க, பெல் கம்பெனி இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்கு உங்களுக்கு, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், அது மட்டும் இல்லாம நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்கு உங்களுக்கு, கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட கம்பெனி இருக்கு. சோ இந்த மாதிரி இடத்துல கேட் எக்ஸாமோட ஸ்கோர் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படி கூட சொல்றாங்க. சாலரி எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு ஈக்குவலா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேட் எக்ஸாம் எழுதுனா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தா நீங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம், இல்ல நிறைய பிஎஸ்யு கம்பெனி ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அப்படின்னா நிறைய ரிசர்ச் லெபார்டரிஸ்ல கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த எக்ஸாம் பத்தி ஒரு அவேர்னஸே இல்ல. நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், இப்ப ஈஸி முடிச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க உடனே ட்ரை பண்றது அப்படின்னா சாப்ட்வேர் கம்பெனி தான் ட்ரை பண்றாங்க. பட் நீங்க கேட் எக்ஸாம் எல்லாம் எழுதி இந்த மாதிரி பிஎஸ்யூ கம்பெனி எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்ட்வேர் கம்பெனியை விட ஸ்டார்டிங் சாலரி சூப்பரான சாலரி இருக்கும். அது மட்டும் இல்லாம 100% ஜாப் செக்யூரிட்டி இருக்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா கேட்ல வந்து பார்த்தா இசிஇ அப்படிங்கிற ஒரு பேப்பரே இருக்கு. சோ அதுல எல்லாமே வந்து பார்த்தா நீங்க காலேஜ்ல படிச்ச டாபிக்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க. சோ கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இந்த பேசிக் கான்செப்ட் எல்லாம் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரியான எக்ஸாம்ல அதிக மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ உங்களோட எஃபர்ட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு. இன்ஜினியரிங் படிச்சா ஜாப் கிடைக்காது, இசிஇ படிச்சா ஜாப் கிடைக்காது, சிஎஸ்சி படிச்சா ஜாப் கிடைக்காது அப்படிங்கறதெல்லாம் இல்ல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்ல ஏரியால நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஹார்டர் போட்டும், அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா உங்களுக்கான ஜாப் ஏரியா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.